கதிரவன் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதாவது முடக்குவாதம் பற்றி நிறைய பேசியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு காலத்தில் நிறைய பேருக்கு அது வந்துட்டே இருக்குது. இது ஒரு மரபியல் சார்ந்த மூட்டு தொடர்பாலான ஒரு பிரச்சனை. சிறு சிறு மூட்டுகளில் ஒரு மடக்க முடியாத தன்மை, ஸ்டிஃப்னஸ் ஆகிட்டு ஃபீவர் இருக்கலாம், ஒரு உணர்ச்சியற்ற தன்மை, வலி, ரெண்டுமே ஒரு பீக்கில் போகும். இவங்க எப்படின்னா, அந்த ஃபுல் எல்லா உடலில் இருக்க அத்தனை ஜாயிண்ட்டும் அஃபெக்ட் ஆகிறதுனால லேசி, ஒரு சேட் பேஷண்ட்டாக இருப்பாங்க எப்போவுமே. அதிக பாதிப்புக்குள்ளானவர்களை நான் சொல்கிறேன். அவங்களால எந்த இடத்துலையுமே ஒரு பெயின் இல்லாத உணர்ச்சியாக இருக்க முடியாது. ஏன்னா இந்த அழற்சி வந்து அந்தளவுக்கு இந்த மரபியல் குறைபாடு இருக்கும் அவங்களுக்கு. இதுக்கு தீர்வு இருக்கா? எங்கே போனாலும் கிடையாது. வேர்ல்டில் எந்த இடத்துல நம்ம போனாலுமே ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் தீர்வு கிடையாது. ஏன்னா அது ஒரு மரபியல் குறைபாடு. வலி குறையும், அவங்க அதை திருப்பி எடுக்க வேண்டியது இருக்கும். வலி குறையும், திருப்பி எடுக்க வேண்டியது இருக்கும். மூட்டுகள் வீங்கும் போது மாத்திரை சாப்பிடணும். அப்படியே போயிட்டு இருக்கிறது வந்து நம்ம ஹோமியோபதி மருந்துகளை எடுத்து அந்த ஜாயிண்ட் வீக்கமாகட்டும், நம்ம வலியாகட்டும், அதனால் ஏற்படக்கூடிய அடுத்தடுத்த பாகங்களுடைய பிரச்சனைகள், நரம்பு ரொம்ப வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிறது, எலும்புகளுக்குள்ள முடிச்சுகள் வர்றது, வீக்கம் வர்றது, அதெல்லாமே நம்ம தவிர்க்கவும் முடியும் ஹோமியோபதி மருந்துகளை எடுத்து. ஸோ முடக்குவாதம் இருக்கவங்க முக்கியமாக அவங்க பயன்படுத்தக்கூடிய உணவுகளில் ரொம்ப ப்ரிசர்வ்டு ஃபுட்டு, ரெட் மீட்டு, ஸோ அதே மாதிரி சால்ட்டு, அயோடைஸ் சால்ட் வந்து ரொம்ப நல்லதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நானுமே சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலுமே வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கவங்க வந்து கொஞ்சம் இயற்கையான உப்புகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதையும் தவிர்த்து சாப்பிட வேண்டிய உணவுகள்னு இருக்குது. நம்ம ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஒரு பிரச்சனை வந்தாலே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா நான்வெஜ்ஜையும் அவாய்ட் பண்ணிடுறாங்க, எண்ணெயெல்லாம் குறைச்சிடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நான் எல்லா டயட்லேயுமே சொல்கிற மாதிரி நான்வெஜ் எப்பவும் போல் இருக்கணும், ஒரு மீடியம் லெவலில். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் தேவையான அளவு, கீரைகள், நீர் சத்துள்ள காய்கறிகள், பயறு வகைகள், பாலிலிருந்து செய்யக்கூடிய ஒரு சில உணவுகள், பச்சை பயறு, கீரையிலே இன்னும் முக்கியமானது மணத்தக்காளி கீரை, வல்லாரை கீரை, அந்த மாதிரி இருக்கிற உணவுகள், முடக்கத்தான் கீரை, அப்புறம் அந்த இன்னொரு ஒரு தண்டு கீரைன்னு சொல்லுவாங்க அது, பிரண்டை செடி கீரை, அதெல்லாமே இந்த வாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. பட் இருந்தாலும் எங்கேயும் தீர்வு இல்லைன்னாலும் ஹோமியோபதியில் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை நிரந்தரமாகவே குணப்படுத்தி கொண்டு வர முடியும், உடனே இல்லை, மெதுமெதுவாக. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.